வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல தோல்பாறை மீன் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பாத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மீன் குழம்பு வந்துட்டு நல்ல டேஸ்டியா இருக்கும். இதை பண்றதுக்கு நான் ஒரு மீன் எடுத்திருக்கேன், தோல்பாறை மீன் எடுத்திருக்கேன். இதோட தோலை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து உரிச்சு எடுத்துக்கணும். இது மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இதில் அந்த செதில்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தோல் வந்து உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே முள் மாதிரி அதோடய செதில்கள்லாம் இருக்கும். நம்ம கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால் வந்து தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்துட்டு நல்லா கறி மாதிரியே வந்து கிடச்சிரும். கடையிலேயே சொன்னிங்கன்னா அவங்களே கூட உங்களுக்கு வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க. தோலை உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் பார்த்தீங்கன்னா இதில் அந்த செதில்லாம் தெரியுது பாருங்கள், முள் முள்ளாக இருக்கும். அதனால் வந்துட்டு தோலை உரிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதை எப்படி தோலை வந்து எடுக்கிறது அப்படின்ட்டு நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன். இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் வந்துட்டு லேசாக செவந்து கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும் வெந்தயத்தில். இப்போ நல்லா செவந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பெரிய பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாயை வந்துட்டு நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் நல்ல பழுத்த பழமாக வந்துட்டு தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேன். நல்ல பழமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புளியோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ புளியை வந்துட்டு இந்த புளிப்போட அந்த டேஸ்ட்டை வந்துட்டு புளிப்பை வந்து இந்த தக்காளி வந்துட்டு நமக்கு ஈக்குவல் பண்ணிடும். இந்த எண்ணெயிலே வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த எண்ணெய் வந்து அந்த வெங்காயம் தக்காளிலேருந்து நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூளை வந்து சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்சது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து இதில் சேர்க்குறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறதுன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லியும் 1 ஸ்பூன் வந்து நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூளும் வந்துட்டு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்துட்டு கொஞ்சம் கலருக்காக. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு வந்துட்டு ஒரு 4 பேருக்கு போதுமான அளவு, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போதுமானதாக இருக்கும். இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கலை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும். அதனால் நல்லா திக்காக வந்து கெட்டியாக வர வரைக்கும், உங்களுக்கு தேவையான அளவு அந்த கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை கொதிக்க வச்சுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காயை கூட கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு தடவை கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து மீனை போட்டுருவோம். ஆனால் இதில் நம்ம தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி கொதித்த உடனே போட்டோம்னா சீக்கிரமாக வந்து மீன் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு குழம்பு. இந்த டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். தோல்பாறை மீனில் வந்துட்டு தோலை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னா தான் அந்த உப்பு புளிப்பு இந்த டேஸ்ட் எல்லாமே வந்து அந்த மீனுக்குள்ளே வந்து நல்லா சேரும். இப்போ மீன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இது நல்லா உள்ளருக்கு வந்து மூழ்கி போகிற மாதிரி கரண்டியை வச்சு லேசாக வந்து கலந்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க. அந்த சூட்லேயே வந்துட்டு அந்த மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இடையில வந்து கரண்டியை விட்டு கிளறக்கூடாது, அப்போது அந்த மீன் வந்துட்டு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லாவும் கொதிச்சிடுச்சு. மீன் வந்து வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். மீன் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம தோலை உரிச்சிட்டதுனால வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இது வந்து வெந்துடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். டேஸ்டியான தோல்பாறை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.